ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற ரூமில் ஒரு சின்னதாக ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்க வெறும் ரெண்டு ரூபா தான் ஆகும் வெளியில் இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணால் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மேலே எட்டு ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் மிஷின் இல்லாமல் இந்த காஸ்ட்டு இந்த பிஸ்னஸோட மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நாலாயிரூபா வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த பிஸ்னஸ் ஐடியா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கோலி சோடாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்லாம் இந்த கோலி சோடா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் இப்போ இந்த சோடா வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இருக்குது இதுக்கு காரணம் ஃபஸ்ட்டெல்லாம் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து அதிகமாக இல்லை ஆனால் இப்போ வந்து பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு ரீசன் இப்போ நிறைய பேர் கூல்ட்ரிங்ஸை லைக் பண்ணுறாங்க அதனால் இப்போ வந்து ஈஸியாக கம்மி ரேட்டுக்கு நம்ம வந்து பாட்டில் வாங்கலாம் இந்த கோலி சோடாவை ரெடி பண்ணுறது வந்து ஈஸி தான் கோலி சோடாவை ரெடி பண்ணால் என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும்னா சிரப்பு வேணும் சிரப்புனால் வந்து கோலி சோடாவோட ஃப்ளேவர் சி ஓட்டு சி ஓட்டுனா கோலி சோடாவை ஃபில் பண்ணுற கேஸு நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஓ வாட்டர் நம்ம வீட்டிலலாம் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் இந்த மூணு வச்சு நம்ம வந்து கோலி சோடா ரெடி பண்ணிடலாம் பெரிய பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆட்டோமேட்டிக்காக நிறைய மிஷின் வச்சுருப்பாங்க பாட்டிலு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சைடு எசன்ஸு சோடா எல்லாமே மிக் மிக்ஸ் ஆகிட்டு லேபில் ஓட்டி க்ளீனாக வந்துடும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஷின்லாம் செட் பண்ணுறது வந்து நாலுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அரை கிரவுண்டு இடமும் வேணும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண ஒரு ஆளும் வேணும் நீங்கள் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாமல் நார்மலாக ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு கேன் வாட்டர் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷில் வந்து க்ளீனாக் க்ளீன் பண்ணுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு சின்னதாக கேஸ் ஃபில் பண்ணுற மிஷின் மட்டும் வேணும் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஆர்ஓ வாட்டர் எசன்சி கேஸு ஃபில் பண்ணிட்டாலே போதும் இதில் கோலி வந்து கேஸ் ஃபில் பண்ணும்போது லாக் ஆகிடும் இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான் நம்ம மிஷினோட லிங்க்கு டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க கோலி சோடாவில் நம்ம பண்ண வேண்டியது மெயினாக இம்பார்ட்டன்டாக நம்ம கோலி சோடா பாட்டில் ஒன் டைம் பே பண்ணி வாங்கணும் கஸ்டமர் சோடா குடிச்சிட்டு பாட்டிலில் கொடுத்துருவாங்க பாட்டில் நமக்கு டீலர் மூலயமா ரிட்டர்ன் வந்துடும் பாட்டிலுக்குள்ள இருக்கிற சோடா மட்டும்தான் காலியாகும் பாட்டில் நமக்கு ரிட்டன் மறுபடியும் கிடைச்சிடும் நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சோடாக்கு மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம இதில் நிறைய ஃப்ளேவர் கொடுக்கலாம் இப்போ வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸு நிறைய ஃப்ளேவரில் கிடைக்குது நம்மளும் நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் ஆகணும் நிறைய ஃப்ளேவரில் பன்னீர் பைனாப்பிள் கோலா ஜிஞ்சர் ஆரஞ்சு சோடா ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு பழைய காலத்துல ஹெவியாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இதை குடிப்பாங்க வயிறு வலி வந்தால் இதெல்லாம் குடிப்பாங்க இந்த சோடாவை குடித்தா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னா ஒரு பாட்டில் வந்து பத்து ரூபாய்க்கு நம்ம கடைக்கு போடணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பதிமூணு ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் கடையில் சேல் பண்ணுறாங்க நம்ம பத்து ரூபான்னு கணக்கு வச்சு ப்ராஃபிட் பார்க்கலாம் ஒரு பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணால் ரெண்டு ரூபா ஆகும் ஒரு பாட்டில் மேலே நம்மளுக்கு எட்டு ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு ஐநூறு பாட்டிலே டார்கெட் வைக்கணும் ஐநூறு பாட்டில் எப்படி சேல் ஆகணும்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர் பதினஞ்சு பாட்டிலு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பன்னீர் ஃப்ளேவர் இப்படி எல்லா ஃப்ளேவர்லேயும் நம்ம இருபத்தஞ்சி ஷாப்பில் ஆர்டர் எடுக்கணும் இருபத்தஞ்சி ஷாப்பில் ஒரு ஷாப்பில் வந்து இருபது பாட்டில் நம்ம வந்து டார்கெட் வைக்கணும் இதில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராடக்டை சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம ப்ராடக்ட்டை எடுத்து ஷாப்பில் போட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தவங்க நம்ம ஒர்க்குக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு பாட்டலுக்கு சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ற நாலஞ்சு பேரை வச்சு அவங்கள வேற வேறு ஏரியாவுக்கு சேல் பண்ணால் அவங்களை அனுப்பணும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு டார்கெட் கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல சேலரி நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல சேல் ஆகும் நான் சொல்ல நாலாயிரத்தை விட அதிகமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சென்னும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க